இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான தகவல்களை தாங்க எனக்கு இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது நாளை தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 30/8/2020, அதே போல் ஆவணியுடைய 14ஆம் தேதி, அதே போல் நாளை தினம் கிழமை என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஞாயிற்றுக்கிழமை. ஸோ நாளை தினம் ஒரு முக்கியமான ஒரு விரதமானது இருக்குது. ஸோ அந்த விரதத்தை கடைபிடிக்கிறதுனால நமக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எண்ணிய காரியங்கள் அத்தனையுமே வந்து நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் அது என்ன விரதம், அதே போல் நாளை தினம் தான் அந்த விரதம் இருக்கணுமா, அதே போல் நாளை தினம் குறிப்பிட்ட நேரம் ஏதாவது இருக்கா, அந்த நேரத்தில் நாம் என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற டீட்டெயிலான தகவல்களை தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த தகவல்கள் முற்றிலும் ஒரு புதிய சுவாரஸ்யமான தகவல்களாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் முழு தகவல்களையும் நீங்கள் தெரிஞ்சு நாளை தினம் அதை செஞ்சு பயன்பெற முடியும். அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய பேத்துக்கு தெரியாமையும் இருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்காக தான் இந்த தகவல்களை ஷேர் பண்ணுறேன். ஸோ தெரிஞ்சவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீடியோவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இதை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க இதை தெரிஞ்சு பயனடைவாங்க. ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அதாவது நாளை தினம் அப்படி என்ன முக்கியமான விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருவோண விரதம். ஸோ இந்த விரதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளை தினம் கட்டாயம் வந்து எல்லோரும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த விரதத்தை இருக்கிறதுனால பலவிதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் இந்த விரதத்தை பற்றி நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாமல் இருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறதன் மூலியமாக தெரிஞ்சு நாளை தினம் இந்த விரதத்தை இருந்து கண்டிப்பாக வந்து இந்த விரதத்தினால நம்ம பயனடைஞ்சிக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த திருவோண விரதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாதந்தோறும் திருவோண நட்சத்திரத்தில் மேற்கொள்ளப்படும் விரதமாகும். மேலும் இந்த திருவோண விரதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாதந்தோறும் வந்தாலும் ஆவணி மாதத்தில் வருவது ஒரு தனி சிறப்பு. ஸோ அந்த வகையில் நாளை தினம் ஆவணி மாதத்தில் திருவோண நட்சத்திரத்தில் இந்த விரதமானது வந்திருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓணம் திருவிழாவாக கேரளாவில் கொண்டாடப்படும். அந்த வகையில் இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தீவிர வைணவர்களாக இருந்தாங்கன்னா மாதந்தோறும் இந்த திருவோண விரதத்தை வந்து ரொம்பவே சிறப்பான முறையில் மேற்கொள்வாங்க. மேலும் இந்த விரதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே சிறப்பான விரதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பொதுவாக இந்த விரதம் எதனுடைய சிறப்பு, ஏன் இந்த விரதத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படிங்கிறது வந்து இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாம். திருவோண நட்சத்திரம் என்பது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெருமாளுக்குரியது. வாமன அவதாரம் எடுத்தபோது திருமால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருவோண நட்சத்திரத்தில் தான் அவதரித்தார். அதே போல் மார்க்கண்டேய மகரிஷியின் மகளாக அவதரித்த பூமி பிராட்டியை ஒப்பிலியப்பர் பெண் கேட்டு வந்தது பங்குனி மாத திருவோண நட்சத்திரத்தன்று தான். அதே போல் பிராட்டியை ஒப்பிலியப்பன் மணந்து கொண்டதும் ஐப்பசி மாத திருவோண நட்சத்திர தினத்தில்தான். எனவே ஒப்பிலியப்பர் கோவிலில் இந்த திருவோண விழா மாதம் மாதம் சிறப்பாக நடைபெறும். அந்த வகையில் திருவோண தினத்தில் விரதம் மேற்கொள்பவர்கள் எல்லா வளங்களும் பெற்று பிறப்பில்லா பெயருடன் வைகுந்த பதவியை அடைவார்கள் என்று ஆன்மீக நூல்கள் கூறுகிறது. முக்கியமாக குழந்தை பொருள் இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் பெறுவார்கள். பொதுவாக மாதந்தோறும் இருக்க முடியாதவங்க நாளைய தினம் ஆவணி மாதத்தில் வந்திருக்கின்ற இந்த திருவோண விரதத்தை கட்டாயம் வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ நாளைய தினம் ஒரு நாள் செய்கிறதுனால மாதந்தோறும் இருந்ததுனுடைய பலன் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் நாளைய தினம் எப்படி இந்த விரதத்தை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ விரதம் இருக்கணும்னு ஆசைப்பட்றவங்க கட்டாயம் இந்த விரதத்தை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதாவது இந்த விரதத்தை மேற்கொள்ள நினைக்கிறவங்க வந்து முதல் நாள் இரவு இன்றைய தினம் எந்த உணவுமே வந்து இரவு உட்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதனை தொடர்ந்து நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிகாலையில் எந்திரிச்சு நீராடி பெருமாள் ஆலயத்திற்கு சென்று துளசி மாலையை சாத்த வேண்டும். ஒருவேளை பெருமாள் கோவிலுக்கு போக முடியாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், வீட்லேயே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெருமாளுடைய ஃபோட்டோ இல்லைனா சிலைக்கு வந்து துளசி மாலையை சாத்தலாம். அதனை தொடர்ந்து காலையில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், பெருமாளுக்கு துளசி மாலையை வந்து வீட்டில் சாத்தின பின்னாடி அதற்கு பிறகு துளசி தீர்த்தத்தை தயார் பண்ணும். ஸோ துளசி தீர்த்தத்தை தயார் பண்ணி பெருமாளுடைய ஃபோட்டோவுக்கு முன்னாடி வச்சு அதற்கு பிறகு பெருமாளுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிறப்பான பாடல்கள் வந்து பெருமாளுக்கு பாராயணம் செஞ்சுட்டு அதற்கு பிறகு நீங்கள் உங்களோட பூஜை வந்து முடிச்சுக்கலாம். ஸோ அதன் பிறகு பெருமாளுக்கு மதிய உணவு நாம் தயார் பண்ணும், அதாவது படையல் தயார் பண்ணும். அந்த படையல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உப்பு சேர்க்காமல் வந்து தயார் பண்ணும். ஸோ அதை தயார் பண்ணி மதியம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 12 to 1 வந்து பெருமாளுடைய ஃபோட்டோவுக்கு முன்னாடி நாம் அந்த படையலை வந்து வச்சு பெருமாளுக்கு வந்து சிறப்பான பூஜையை செஞ்சு அந்த பிரசாதத்தை வந்து நாம் சாப்பிட்ணும். ஸோ
இதுதான் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நாளை தினம் திருவோண விரதத்துக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள். மாதந்தோறும் வரும்போது இப்படி தான் செய்யணும், ஆனால் மாதந்தோறும் செய்ய முடியாதவங்க நாளை தினம் ஆவணி மாதத்தில் வந்திருக்கின்ற திருவோண விரதத்தில் கட்டாயம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இது மட்டும் நாளை தினம் செய்யக்கூடாது, இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தையும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதுதான் மெயின் இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ அது என்ன அப்படிங்கிறது கூட நான் ஷேர் பண்ணுறேன், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. நாளை தினம் திருவோண விரதத்துக்கு இந்த மாதிரி முறைப்படி செய்யாதவங்க காலையில் எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு பெருமாளை வணங்கிட்டு சாயந்தரம் நான் சொல்கிறேன் இந்த டைமில் இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் செய்கிறதுனால கூட திருவோண விரதத்தினுடைய பலன் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது மாலையில் சந்திர தரிசனம் நாளை தினம் காணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பொதுவாக நாளை தினம் மாலையில் அந்த சந்திரன் தோன்றின பின்னாடி அந்த 10 நிமிடம் சந்திர தரிசனம் காண்றதுனால நமக்கு சந்திரன் தோஷம் இருந்ததுன்னா அந்த சந்திர தோஷம் விலகிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஒரு முறை திருவோண விரதம் இருந்து இந்த சந்திரனுடைய அருள் மட்டும் நம்மளோட வாழ்க்கையில் பெற்றுட்டோம்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக வந்து தோஷங்கள் விலகி இனிமையான வாழ்வு கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆன்மீக பெரியோர்கள் நமக்கு கூறுகிறார்கள். மேலும் திருப்பங்களை நல்கும் இந்த திருவோண விரதத்தை மேற்கொண்டு நாளை தினம் சந்திர தரிசனம் காண்றவங்களுடைய வாழ்க்கையில் அத்தனை வளங்களும் பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ கண்டிப்பாக வந்து நாளை தினம் சந்திரன் தோன்றிய அந்த 10 நிமிடத்தை மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக வந்து சந்திரனுடைய அருளை வந்து பெற்றுக்கோங்க. நாளை தினம் ரொம்பவே வந்து விசேஷமான நாள். ஸோ நாளை தினம் எச்சரிக்கையான நாள்னு கூட சொல்லலாம், ஏன்னா இது வந்து ரொம்பவே முக்கியம் இல்லை. ஸோ அதனால் எச்சரிக்கைன்னு கூட சொல்லலாம். அதே போல் இந்த திருவோண விரதம் இருக்கிறதுனால இன்னும் என்னென்னலாம் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது கூட நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், அதுவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இந்த திருவோண நோன்பு அப்படிங்கிறது வந்து திருவோண நட்சத்திரத்தோடு கூடிய நன்னாளில் வரக்கூடிய ஒரு விரதமாகும். இந்த விரதம் பெருமாளுக்கு உகந்த அற்புதமான நாள். பொதுவாக இந்த திருவோண விரதம் மேற்கொள்பவர்களோட வாழ்வில் பார்த்திங்கன்னு வச்சுங்களா, கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வீட்டோட தருத்திரம் விலகும், ஐஸ்வர்யம் பெருகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுது. அதே போல் மனக்குறைகள்லாம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் காணாமல் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மிக முக்கியமாக இந்த நாளில் திருவோண விரத நாளில் பெண்கள் வந்து திருமாலை தரிசித்து வேண்டிக் கொண்டால் அவர்களின் கண்ணீரை கஷ்டத்தை எல்லாமே வந்து பெருமாள் வந்து துடைத்தருள்வார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ கண்டிப்பாக வந்து பெண்களுக்கு இது ரொம்பவே சிறப்பான ஒரு விரதம்னு கூட சொல்லலாம். அதே போல் திருமணம் தாமதமாகி கொண்டிருக்கின்ற நிலை இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நாளை தினம் இந்த விரதத்தை மேற்கொள்கிறதுனால சீக்கிரமே வந்து கல்யாணம் வந்து கைகூடி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் பார்த்திங்கன்னு வச்சுங்களா நாளை தினம் இந்த விரதத்தை மேற்கொள்கிறதுனால நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கூட சீக்கிரமாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதே போல் திருவோண விரதம் இருக்கும் பக்தர்கள் மகா விஷ்ணுவை வணங்கி அவரின் திருநாமங்களை சொல்லிக்கொண்டே இருக்கணும் நாளை தினம் முழுக்க முழுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதே போல் நாளை தினம் விஷ்ணு புராணங்களை பாராயணம் செய்கிறது, அதை கேட்குறது அப்படிங்கிற மாதிரி நாளை தினம் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து இதனால் பலவிதமான நன்மைகள் நாம் வந்து நிச்சயமாக அடையலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதே போல் நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் மாலை காலை அதுக்கப்புறம் மதிய வேலையெல்லாம் வந்து நெய்வில் கேற்றி கண்டிப்பாக வந்து பெருமாளை வந்து வழிபடணும். அதே போல் நாளை தினம் இப்படி செய்கிறதுனால சகல தோஷங்களும் விலகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த விரதத்தை நாளை தினம் கட்டாயம் எல்லாருமே வந்து கடைபிடிக்கலாம், ஆனால் மேக்சிமம் வந்து கண்டிப்பாக கடைபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாகட்டும், அதே போல் சந்திர திசை நடப்பவர்களாகட்டும், இவங்க எல்லாருமே நாளை தினம் கட்டாயம் இந்த வழிபாட்டை செய்யணும். அதே போல் பெருமாளெல்லாம் வந்து யாரெல்லாம் குலதெய்வமாக கொண்டிருக்கிறாங்களோ அவங்களும் நாளை தினம் மிஸ் பண்ணாமல் இந்த நாளில் வந்து கண்டிப்பாக இந்த பூஜை புனஸ்காரங்களை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ கண்டிப்பாக வந்து இதை வந்து இந்த நான் சொன்னல இந்த திருவோண நட்சத்திரக்காரங்க, அதே போல் சந்திர திசை நடக்கிறவங்க, அதே போல் பெருமாள் குலதெய்வம் கொண்டவங்களாக இருக்கிறவங்க அவங்க எல்லாருமே நாளை தினம் இதை செய்யலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பல விதமான பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ கண்டிப்பாக வந்து இவங்க வந்து கண்டிப்பாக நாளை தினம் செஞ்சுருங்க. அதே போல் எல்லோரும் செய்யலாம், இருந்தாலும் இவங்க கட்டாயம் செய்யணும் அப்படிங்கிறதுனால தான் சொன்னேன். எனிவேஸ் எனக்கு இந்த வீடியோவில் இந்த அற்புதமான தகவல்களை ஷேர் பண்ணது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நான் எப்பயும் சொல்கிறது போல் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை தெரிஞ்சுக்கிட்டு நாளை தினம் இந்த விரதம் இருந்து கண்டிப்பாக வந்து பயனடையட்டும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ளாட்டியும் அந்த 10 நிமிடம் சந்திரனை போய் நாளை தினம் தரிசனம் பண்ணிடுங்க. சந்திரன் எப்போ தரிசனம் பண்ணுன்னு உங்களுக்கே தெரியும், அந்த 6:30 அந்த 6:40. ஸோ அந்த டைம் வந்து கண்டிப்பாக வந்து வானத்தில் போய் சந்திரனை மட்டும் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ நாளை தினம் சந்திர தரிசனம் ரொம்பவே முக்கியம். ஸோ கண்டிப்பாக வந்து பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ விரதம் இருக்க முடியாதவங்க வந்து இதையாச்சும் செஞ்சு பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் அழுத்தி சொல்கிறேன், மற்றபடி வேறு எந்த காரணமும் கிடையாது. எனிவேஸ்
இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. வேறு ஒரு புதிய அப்டேட்டான தகவல்களுடன் வந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.